வெல்கம் டு சுபா சரோ சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கார்டன் வீடியோ. இந்த கார்டன் வீடியோவில் நம்ம வெற்றிலை கொடியை பற்றி பார்க்க போகிறோம். வெற்றிலை கொடியை எப்படி ரெண்டு சிம்பிளான மெத்தடில் ரொம்ப ஈஸியாக நம்ம வளர்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த வெற்றிலை கொடி வந்து வீட்டில் வச்சு ஒரு 5 மந்த்ஸ் ஆகுது. நீங்களே தெரியும், ரொம்ப க்ரீனிஷாக ரொம்ப அழகாக வளர்ந்துருக்குது. நம்ம வெற்றிலை கொடிகளை அவ்வளவா வீட்டில் வளர்க்குறதில்ல, பட் நம்ம மணி பிளான்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வளர்க்குறோம். மணி பிளான்ட்டை விட நம்ம வெற்றிலை கொடிகள் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக க்ரீனிஷாக ரொம்ப பெரிய பெரிய இலைகளாக ஈஸியாக வளர்ந்துடும். நீங்கள் கண்டிப்பாக வெற்றிலை கொடிகளை வீட்டில் வளர்த்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த லீஃப் எவ்வளோ அழகாக ஒரு கை அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு. இதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது. நம்ம எப்படி ஒரு இலைகளை வந்து பெருசாக வளர்க்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வெற்றிலை கொடிகளை எப்படி ரெண்டு முறையில் வளர்க்கலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இப்போது வெற்றிலை கொடிகளை நம்ம வந்து கட் பண்ணியோ இல்லாட்டி பதிகம் எடுத்தோ வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி உள்ள கொடிகளை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிடணும். கொடிகள் வந்து நல்லா நீளமாக வளர்ந்த கொடிகளாக இருக்கணும். ரொம்ப ஷார்ட்டாக உள்ள கொடிகளை எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து கணுக்கள் இருக்காது. நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்கள அந்த நோடுன்னு சொல்லுவோம்ல, அந்த கணுக்கள் இருந்தால் தான் உங்களுக்கு வெற்றிலை கொடிகள் வந்து சீக்கிரமாக வளரும். ஏன்னா அந்த கணுக்கள்ல இருந்து தான் அந்த மாதிரி வேர்கள் வந்து டெவலப் ஆகும், லீஃபும் அந்த இடத்துல இருந்து தான் டெவலப் ஆகும். அதனால் இந்த மாதிரி நிறைய கணுக்கள் இருக்கக்கூடிய ஒரு செடியை நம்ம செலக்ட் பண்ணி அதிலிருந்து நம்ம பதிகமோ இல்லை கட்டிங்ஸோ எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா அழகாக ஈஸி வெற்றிலை கொடிகளை வளர்த்திடலாம். வெற்றிலை கொடிகளை பதிகமோ கட்டிங்ஸோ வைக்கும்போது மண் வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியான மண் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபஸ்ட்டே நீங்கள் உரங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. செம்மண், கார்டன் மண் இதை வந்து ரெண்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு போதும். வேணால் ஒரு கைப்பிடி அளவு மண்புழு உரம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீளமாக வரக்கூடிய ஒரு குப்பை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கொடியில் வந்து கணுக்கள் இருக்கும்போது கணுக்கள்ல இருந்து தான் வேர்கள் வரும். அதனால அந்த கணு வந்து மண்ணில் பொதஞ்சி இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். ரெண்டு கணுக்கள் இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு கணு இருந்துச்சு அப்படின்னா அந்த கணுலேருந்து வெற்றிலை கொடி வேரோடது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம 1 வீக்லேயே இந்த கொடியை வந்து ரொம்ப அழகாக உருவாக்கிடலாம். அதனால 2 கணுக்கள் மண்ணில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பதிகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. நம்ம வைக்க போகிற கணுக்களில் உள்ள 2 இலைகளையும் ஃபஸ்ட்லேயே நீங்கள் கிள்ளி எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு 2 இன்ச் ஆழத்தில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னாலே போதும். ஏன்னா இந்த கொடிக்கு வந்து தாய் கொடிக்கிட்ட இருந்தே உங்களுக்கு எல்லா விதமான சத்துக்களும் தண்ணீரும் வந்து கிடைக்கும். அதனால் இது ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு 2 வாரத்துலேருந்து 1 வாரத்துக்குள்ளவே ரொம்ப அழகாக இதில் வேரூற்றும். மண் மட்டும் உதிரி உதிரியாக இருக்கும்படியாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக போதும். அடுத்த முறை வந்து செய்து காட்டுறதுக்கு நான் அதே கொடியையே எடுத்துருக்கிறேன். இதில் வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்லேயே நம்ம கட்டிங்ஸாக அந்த கொடியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மண்ணில் வைக்க போகிறோம். இதுவும் அதே மாதிரி ஒரு 2 நோடு நம்ம மண்ணில் இருக்கும்படியாக பார்த்துக்கணும். ஏன்னா 1 நோடு அப்படிங்கும்போது சான்ஸ் கொஞ்சம் கம்மி அதிலேருந்து வேரூட்டு வளர்கிறதுக்கு. ஸோ நீங்கள் 2 நோடை விட்டுட்டு நடுவில் வந்து அந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற கொடியை வந்து மண்ணில் வைக்க போகிறோம். அதே மாதிரி மண் மட்டும் ரொம்ப உதிரி உதிரியாக இருக்கும்படியாக பார்த்துக்கோங்க. மண் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்து அப்படின்னா அந்த கட்டிங் வந்து வேறுடுறதுக்கும் டைம் ஆகும். அதே மாதிரி கட்டிங்ஸ் ஒருவேளை வேறுடாமல் அழுகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. மண்ணில் வந்து ஒரு சின்ன கொடி எடுத்துட்டு 2 நோடு உள்ளே இருக்கும்படியாக நீங்கள் வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிடலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 வீக்குள்ளே இதுவும் உங்களுக்கு அழகாக வேறுட்டு வந்துடும். இது வந்து புது செடியாக வந்துடும். நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ் வீடு இல்லாட்டி எங்கேயாவது வெளியே இந்த செடியை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கட்டிங்ஸ் நீங்கள் கொண்டு வந்து வீட்டில் வச்சிங்க அப்படின்னாலே ரொம்ப அழகாக இந்த வெற்றிலை கொடியை நீங்கள் வளர்த்திடலாம். அதே மாதிரி இந்த வெற்றிலை கொடி வந்து இன்டோர் அவுட்டோர் 2 இடத்துலையுமே ரொம்ப நல்லா அழகாக வளரும். இந்த செடிகளுக்கு வந்து தண்ணி விடும்போது மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. ஏன்னா வேரொட்டு ரொம்ப பெருசாக செடி வளர்கிறதுக்கு முந்தி இந்த மாதிரி கொஞ்சமாக தொளிச்சு நம்ம விட்டால் போதும். ஏன்னா 2 டேஸ்க்கு ஒருக்கா தண்ணி விட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல, இல்லாமல் டெய்லி நீங்கள் தண்ணி விட்டீங்க அப்படின்னா செடிகள் அழுக வாய்ப்பு இருக்குது. இந்த 2 முறையிலையும் வெற்றிலை கொடிகளை 1 வாரத்திலேயே புதுசாக நம்ம உருவாக்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.